வவுனியா வடக்கு நெடுங்கேணியை அண்மித்த வெடுக்கனாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் பற்றி இன்று பலரும் அறியும் அரிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிமு 304 வாழ்ந்த இந்திய பேரரசன் அசோக சக்கரவர்த்தியின் காலத்து பிராமி எழுத்துக்கள் இந்த வெடுக்கனாரி மலையின் முகப்பு பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ளதன் மூலம் 2000 ஆண்டுகள் காலத்து வரலாற்று தொன்மையை இவ்வாலயம் கொண்டுள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த இலங்கை வந்து ஒரு சிவபூமி என்று சொல்லுவார்கள். ராவணன் ஆண்ட மண், அவன் ஒரு சிவபக்தன், சிவபூமி. இன்றைக்கும் வந்து இந்த சுயம்புலிங்கத்தை அங்கால நாகதம்பிராணி ஒருவராலையும் எந்த யுகத்தாலையும் அழிக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் இந்த ஆலயத்தை வந்து ஒவ்வொரு காலத்துக்கு காலம் படையெடுப்புகளாலே, அதாவது டச்சுக்காரர், ஒல்லாந்தர், போர்த்துகேசர், திரும்ப எங்களுடைய ஸ்ரீலங்கா அரசு ஆகியோரால் அழிக்கப்படுறதும் மீளெழுச்சி வர்றதும், சிவன் வந்து வீறு கொண்டு எழுகிறதும், ஏனென்றால் நான் அதை சொல்லுகிறேன், இது வந்து முந்தி நாங்கள் ஒரு அடியில் வைத்த சிவன் இன்றைக்கு 3 சிவன் ஆகிவிட்டது. எனவே இப்படி இந்த சிவனை ஒருவராலேயும் அழிக்க இயலாது. இதனால் வந்து இந்த சிவனிலே எத்தனையோ பேருக்கு நம்பிக்கையாக இருக்குது. இங்கே வந்து மன்னாரில் இருந்து வந்திருக்கிறார்கள், மட்டக்களப்பில் இருந்து வந்திருக்கிறார்கள், திருக்கணாமலையில் இருந்து வந்திருக்கிறார்கள், யாழ்ப்பாணம் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை இந்த ஆலயத்தில் இருக்கின்றது. இவ்வாலயம் கடந்த 2018 ஆண்டு பின்னர் தொல்பொருள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து வருகின்றது. இதன் மூலம் இவ்வாலய வழிபாட்டிற்கு ஏற்படுத்தப்பட்ட தடைகளின் பின்னரே வரலாற்று தொன்மைமிக்க இவ்வாலயத்தை அனைத்து மக்களும் அறிந்தும் நேரில் சென்றும் தரிசிக்கும் அரிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்று புதிதாக சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டும் ஆகம விதிமுறைகளின்படியும் பூஜைகள் மேற்கொள்ளும் அளவுக்கு ஆலயம் வியாபிக்க ஆரம்பித்துள்ளது. நாங்கள் வந்து இது வந்து 4வது தலைமுறை நான் செய்து கொண்டு வரேன் இந்த பூஜையை. நான் வந்து இங்கே வரப்பட்டது, நான் ஒரு தெரியணங்கண்டு தான் நான் இந்த ஆலயத்துக்கு வரப்பட்டது. அப்போ நான் தெரியங்கண்டன்னு சொன்னால் நான் வீட்டை பழத்திருக்கேன். இந்த 2 ஐயாக்கள் வந்து வாங்கொண்டு கூட்டி கொண்டு வரக்குள்ள நான் காட்டுப்பாதையால் வந்தேன். நான் வரும்போது நான் தெரிய வரும்போது எனக்கு யார் கூட்டி கொண்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அவைக்கு பின்னாலே வந்து கொண்டிருந்தேன். இங்கே வந்து கொண்டிருந்தால் அந்த பாதை, இப்போ நாங்கள் வார பாதை வழியாக அது வந்து கொப்புனர் வச்சு தான் அந்த பாதை வழியாக வரணும். பாதையே இல்லை. அப்போ இங்கே வந்து பெரியோரு கொட்டில் இருக்கும், அவ்வளோ கொட்டு. அந்த கொட்டலில் நான் வந்து இருக்க கொட்டலில் இருந்தால் பெரிய புடலங்காய், நீத்துக்காய், பூசணிக்காய் எல்லாம் இருக்குது. அதுக்கு இருக்கிற ஆக்களை பார்த்தா முழுக்க வெள்ளை வெள்ளை ஆக்க பொம்பளை ஆக்க வெள்ளைச்சட்டை வெள்ளைச்சாரியோடு இருக்கிறேன். அப்போ வந்தோடனே அவை எனக்கு தந்தது என்ன பிரச்சனைடா, ஒரு கூசாவுக்கு எனக்கு தேத்தண்ணி இல்லை இல்லை நான் வேண்டாம்னு சொல்கிறேன். அந்த இதில் வேணாம் இல்லை இல்லை குடிதம்பி என்று சொல்லி தந்தபுரம் சொல்லிச்சுனேன். அவன் இந்த நல்லெண்ணெய் போத்தில் என்னட் ஒரு போத்து தந்தினேன். ஒரு முழு போத்தில் ஒரு போத்திருக்க நல்லெண்ணெயை தந்தேன். நான் நல்லெண்ணெயை வண்டி முடிய ஒவ்வொரு ஒரு தெய்வமாக என்ன அவர் காட்டிக்கொண்டு வரேன். நல்லெண்ணெய் சாத்தி கொண்டு வந்து இப்படியே நல்லெண்ணெய் சாத்தி சாத்தி இப்படியே வந்து இப்படியே கொண்டு போய் நாம்பிரான் சாத்தி முடிய அப்படியே சிவனுக்கு போய் சிவனுக்கு சிவனுடைய சோம்பிலிங்கம் ஒன்றிருக்கிறேன் அவருக்கு தான் சாத்தினேன். அந்த லிங்கத்துக்கு சாத்தி பெஞ்சதுக்கு சாத்தி போட்டு இப்படியே போவோம். அங்கே ஐயன் ஒரு ஆள் இருக்கிற அவருக்கு சாத்தி போட்டு இப்படியே சாத்தி இவருக்கெல்லாம் சாத்தி கொண்டு வந்து இப்போ இந்த அந்த பாதையால் என்னை கூட்டிக் கொண்டு போகினேன். கூட்டிக் கொண்டு போய் அந்த பாதை வழியை என்ன கூட்டிக் கொண்டு திருப்பி அவை அந்த இடத்துல என்னை விடுகினேன். விட்ட பிறகு அந்த அதுக்கு விட்ட பிறகு நான் சரியன்னு சொல்லி அதை என்ன கேட்டேன்னு, நீங்கள் இதை நீங்களாம் செய்வியா, நானும் ஓமென்று சொன்னேன், நான் செய்வேன் என்று சொன்ன பிறகு சரியன்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் அந்த விதிமுறையின்படி இஞ்சி ஒரு ஆள் வேணும். நான் அவரோடைய பின்தொடர்ந்து இந்த இடத்துக்கு வருவணுமென்று சொல்லி இந்த வவ்வா அந்த நேரம் நாங்கள் தோட்டங்களுக்கு இந்த வவ்வால் இந்த புழுக்கியதால் அள்ளி தோட்டத்துக்கு போடுறேன் நாங்கள். அப்போ நான் அவரோட விறக்கில்ல தோட்டத்துக்கு அள்ளி போட விறக்கில்ல நான் அவருக்கு அந்த காட்டின இதுகளை நான் பார்த்துக்கொள்கிறேன். இது இருக்கா இப்படி இருக்கா இப்படி இதுகள் இருக்கா என்றால் அந்த எல்லாம் அந்த கேணியிலேருந்து இப்போ நீங்கள் நிற்கிற இடத்துல தண்ணி நிற்குது எல்லாம் அப்படியே எல்லாம் இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இலங்கையில் நாகர்கள் என தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர் என்பதற்கு இந்த ஆலயமும் ஒரு ஆதாரம். தமிழர் வரலாற்றை இற்றைப்படுத்தும் சான்றுகள் ஆலயங்கள், குளங்கள், கல்வெட்டுக்கள், சின்னங்கள், கட்டிடங்கள் போன்றவையாக அவற்றை நாம் பேணி பாதுகாத்தாலே எமது வரலாற்றை என்றைக்கு முறைத்து கூறலாம். இவ்வாறான ஆதாரங்கள் அழிவடைவதை வேடிக்கை பார்த்தால் நாளை எமக்கான இருப்பே இல்லாது போகும். இந்த ஆதிலிங்கேஸ்வர பெருமான் அமைந்திருக்கின்ற பஞ்சபூதங்களினுடைய ஈர்ப்பை மனதிலே எண்ணி எங்களுடைய வடபால் வன்னி மண்ணிலே உயரப்பெறும் நிலப்பரப்பிலே 300 அடி உயரத்துக்கு மேலே அமர்ந்திருக்கின்றவர்
எங்களுடைய ஆதி லிங்கேஸ்வர பெருமான். சிவனொளி பாதமலை என்று சொல்வதை விட எங்களுடைய தமிழருக்கு கிடைத்த அடுத்த சிவனொளி பாதமலை இது என்று நாங்கள் கூறலாம். அந்தளத்துக்கு உயரத்திலும் உயர்ந்த சக்தியிலும் இருக்கின்றவர் இந்த ஆதிலிங்கேஸ்வர பெருமான். இவருடைய தத்துவமானது இப்பொழுது அனலாக வீச வழிக்கிட்டு இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு காலமும் தரிசித்து வந்ததை எங்களுக்கு தெரியாத நபர்களாலே இது அளிக்கப்பெற்று இதனுடைய சக்தி புதுமையாக இங்கே எழும்பி வந்திருக்கின்றது இந்த ஆதிலிங்கேஸ்வரனுடைய ஆலயம். அதாவது எம்மதமாயிருப்பினும் சம்மதத்தோடு இருப்பவர் ஆதி பரமேஸ்வர பெருமான். இந்த மதம் என்ற சார்பில்லாமல் உண்மையாக முழுமுதல் கடவுளாக இந்த உலகத்திலே உள்ள சகல ஜீவராசிகளையும் வளர்த்து ஆளாக்கி சக்தி கொடுப்பவர் தான் சிவபெருமான். இப்படிப்பட்ட அவருக்கே அளிக்கின்ற கருணை கிடைத்து இப்பொழுது புது யுகமாக எழும்பியிருக்கின்றார். அப்ப இனி அவருடைய சக்தி வேற வடிவத்திலே இங்கே அமைந்திருக்கின்றது. அதைவிட இந்த சிவனுடைய சக்தியானது எப்பொழுதும் அதான் சொல்லுவார்கள், சிவன் சொத்து குலநாசம் என்று. சிவனை தொட்டால் எவனும் வாழையலாது. அது அழிவல்ல, எங்களுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி சிவனிடத்திலே சென்றடைய செய்யும். இதுதான் அந்த சிவனுடைய பக்குவம். எல்லோரும் சிவனை வழிபட முடியாது. பல அடியவர்கள் கொழும்பிலிருந்து, யாழ்ப்பாணம், வெளியூரில் இருந்தெல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஒரு அடியவர்கள் போன வருடத்துக்கு முதல் இந்த ஆதிலிங்கேஸ்வரருக்கு வந்து தங்களுடைய நேர்த்தியை செய்து இருக்கின்றார்கள். தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று. அந்த நிலையிலே எங்களுடைய சிவபெருமான் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நேற்றைய தினம் அவர்கள் எல்லோரும் அந்த செல்வங்களுடன் வந்து சிறப்பான பூஜையை இங்கே நடத்தி இருக்கின்றார்கள். அப்படி கேட்ட வரத்தை கொடுக்கின்றவர் இந்த ஆதிலிங்கேஸ்வர பெருமான். வெடுக்கணாரிமலை சிவனை தரிசிக்க வரும் அடியவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. வெடுக்கணாரிமலைக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடைகளின் பின்னரே இவ்வாலயத்தின் மீதான பலரதும் பார்வை திரும்பியுள்ளது. தீமையிலும் ஒரு நன்மை உள்ளதை இதன் மூலம் உணரலாம். இவ்வாலயத்திற்கு படியெடுத்து வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஆலயத்துக்கு எதிரான சக்திகளின் கைகளும் வலுவிழந்து வருகின்றது. இதே போல பருவநாள் பூசை, அதைத் தொடர்ந்து அமாவாசை பூசை, தினந்தோறும் வெள்ளி செவ்வாய் பூசை, அதைவிட இங்கே பிரதோஷ பூசையானது மிகவும் முக்கியமாக இங்கே இடம்பெற இருக்கின்றது. அனைவர்களும் உங்களுடைய நேர்த்திக்கடன்களோ உங்களுடைய பரிகாரங்களோ எல்லாம் இங்கே செய்யலாம். இந்த ஆலயம் இன்னும் மேலும் மேலும் வளரும். ஆகையாலே இந்த ஊரிலே இருக்கின்ற மக்களும் வெளியூரிலே இருக்கின்ற மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆலயத்து நாங்கள் பல துன்ப துயரத்துக்கு மத்தியில் இங்கே வந்து நாங்கள் பூஜையை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்திலே தங்குவதற்கு ஒரு இடம் அல்ல. நாங்கள் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த மலையிலே நாங்கள் மரத்துக்கு கீழும் மலை அடிவாரத்திலும் இருந்துதான் இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கின்றோம். இதைவிட எங்களுக்கு நீர் இங்கே தண்ணீர் கூட இல்லை. நாங்கள் கேனுகளிலும் மற்றது குடங்களிலும் வெளியு இடத்திலிருந்து ஏந்தி கொண்டு வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இதை பார்க்கின்ற அனைவர்களும் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு ஒரு குழாய்க்கிணர் அடித்து தர வேண்டும். அதைவிட இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு பாதை அமைத்து தர வேண்டும். இந்த ஆலயத்திலே வார அடியவர்கள் தங்குவதற்கு நேற்றெல்லாம் பெரிய பூஜை செய்தார்கள். சின்ன பிள்ளைகளுடன் வந்து மலையடி வாரத்திலும் மலையிலே அடி மரத்தினுடைய அடியிலும் தங்கி சீர்குலைந்து போகிறார்கள். அதை பேக்க எங்களுடைய சைவ சமயத்தினுடைய மகத்துவத்தினுடைய சக்தியை நாங்கள் வெளிப்படுத்த இயலாது. வேதனையாகி இங்கே வெடிக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆலயத்திலே ஒரு கொட்டிலை போட்டு அந்த சிறுவர்களும் நேர்த்தி செய்ய வந்தவர்களையும் தங்க முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் துன்பப்பட்டு இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்குரிய ஒழுங்கை இந்த அரசு சார்ந்த எல்லோரும் ஒராள் என்று சொல்லாமல் என்னும் உதவி செய்திருக்கின்றீர்கள். அதே போல இதற்குரிய ஒத்துழைப்பையும் நீங்கள் எங்களுக்கு நல்கி இதை எங்களுக்கு நீங்கள் எடுத்து தந்தால் இந்த ஆலயத்திலே பெரியொரு வரப்பிரசாதமாக அமையும். தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான சிகிரியா குன்று எவ்வாறு சீரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக அனுமதிக்கப்பட்டதோ அதே போன்று வெடுக்கணார் சிவன் ஆலயத்தை சீரமைத்து பக்தர்கள் வழிபடவும் அனுமதிக்கப்படல் வேண்டும் என்பதே மக்களின் வேண்டுகோளாக இருக்கின்றது. மக்களே, இவ்வாலயம் போன்று எமது முன்னோர்களால் அமைக்கப்பட்ட எத்தனையோ ஆலயங்கள் ஆதாரங்களை மண்ணோடு மண்ணாகிவிடலாமா? நம் வரலாற்று சின்னங்களை காப்போம், தலைநிமிர்ந்து வாழ்வோம்.